ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாகனங்களில் குறைபாடு இருந்தால் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடிய புதிய விதிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விதி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலாக இருக்குது ஸோ இதனால் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டியாக இருந்தீங்கன்னா அப்படி இல்லைனா உங்கள் நீங்கள் ஒரு வாகன உரிமையாளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பயனலாக இருக்கும் ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் subscribe to my channel இந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உற்பத்தியில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்காக வாகனங்களை நிறுவனம் திரும்ப பெற அரசு உத்தரவிட்டால் ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ரூபாய் ஒரு கோடி வரை அபராதம் செலுத்த நேரிடும் என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறைபாடுள்ள வாகனங்களை உற்பத்தியாளர்களால் கட்டாயமாக திரும்ப அழைப்புவதற்கான விதிகளையும் சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட மாடலின் மொத்த விற்பனைக்கு எதிராக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புகார்கள் வாகனங்களை திரும்ப பெறும் போர்ட்டலில் பெறப்பட்டால் கட்டாயமாக திரும்ப அழைக்கப்படுவது தொடங்கப்படுகிறது என்று சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் வாகன வகைகளின் அடிப்படையில் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் ஒரு கோடி வரை அபராதம் விதிக்கப்படுவதாக அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது உற்பத்தியாளர்கள் அல்லது இறக்குமதியாளர்கள் தானாக முன்வந்து வாகனங்களை திரும்பப் பெற தவறினால் வாகனங்களை சோதனை செய்வதற்கான விதிகள் மற்றும் மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் கட்டாயமாக திரும்ப அழைப்பது ஆகியவை மூலம் மத்திய அரசு அபராதம் விதிக்கும் தற்போது அதற்கு அபராதம் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது புதிய விதிகள் உற்பத்தி செய்யப்பட்டு ஏழு வருடங்களுக்கு குறைவான வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஒரு வாகனம் அல்லது வாகனத்தின் ஒரு பாகம் அல்லது மென்பொருளில் குறைபாடு ஏற்படுவதன் மூலம் சாலை பாதுகாப்பு தேவையற்ற ஆபத்தை ஏற்படுத்துவது கூடும் என கருதும் சூழலில் வாகனங்களை கட்டாயம் திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசு விதிகளை வரையறுத்துள்ளது ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள் அல்லது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நான்கு சக்கர வாகனங்களை கட்டாயமாக திரும்ப அழைக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கப்படும் ஒன்பது பயனாளிகளை ஏற்றி செல்லும் வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் இருந்தால் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் திரும்ப பெறப்பட்டால் அதிகபட்சமாக ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கப்படும் கார்கள் மற்றும் எசுவிக்களை பொறுத்தவரை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குறைபாடுள்ள வாகனங்களை விற்பனை செய்தால் ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கப்படும் முச்சக்கர வாகனங்களுக்கு மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்களை விற்பனை செய்தால் ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கப்படும் குறைபாடுள்ள வாகனங்களில் விற்பனை இலை ஆறு லட்சத்துக்கு மேல் இருந்தால் இருசக்கர வாகனங்களுக்கு ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கப்படும் திரும்பப் பெறுவதை தூண்டுவதற்கான புதிய வழியை அரசாங்கம் இறுதி செய்துள்ளது எடுத்துக்காட்டாக ஒரு கார் அல்லது எஸ்யூ வருடாந்திர விற்பனை ஐநூறு யூனிட்டுகள் வரை இருந்தால் திரும்பப் பெறும் செயல்முறையை தொடங்க இருபது சதவீதம் அல்லது நூறு புகார்கள் போதுமானதாக இருக்கும் அதேபோல் கார்கள் அல்லது எஸ்யூக்களின் விஷயத்தில் திரும்ப பெறும் செயல்முறையை தொடங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புகார்கள் தேவைப்படுகின்றன இருசக்கர வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஓட்டர் சைக்கிளுக்கும் இதே போல விதிமுறைகளை கொண்டுள்ளன பேருந்துகள் மற்றும் லாரிகள் போன்ற பெரிய வாகனங்களுக்கு வருடாந்திர விற்பனையின் மூன்று சதவீத புகார்கள் அல்லது குறைபாடுகள் அரசாங்கத்தை திரும்ப பெற அறிவிக்க வகை செய்யும் வாகன உரிமையாளர்களுக்கு புகார் பதிவு செய்ய மற்றும் பதிவு செய்ய ஒரு இணையதள கூற்றலை அரசு அமைக்கும் புகார்களின் அடிப்படையில் பதிலளிக்க ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு முப்பது நாட்கள் அவகாசம் அளிக்கும் மேலும் அரசு கட்டாயமாக வாகனங்களை திரும்ப பெற உத்தரவிடும் முன் ஒரு நியமிக்கப்பட்ட நிறுவனம் புகார்களை விசாரித்து முடிவு செய்யும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒரு வாகன உற்பத்தியாளரும் இறக்குமதியாளரும் இந்த திரும்ப பெறும் அழைப்பு தவறானது என நினைத்தால் திரும்ப பெறுதல் அறிவிப்பு கிடைத்த நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது புதிய விதிமுறைகள் யாருக்கு பெரிய பாதிப்புன்னு கேட்டிங்கனாக்கா ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்னா நிறுவனங்கள்னால் நிறுவனத்துக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் அந்த உற்பத்தி செஞ்ச வாகனங்களை வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்கும் தான் பெரிய பாதிப்புகள் உருவாகும் அப்படின்றத இந்த விதிமுறை மூலமாக தெரியுது எவ்வளோ அபராதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி வரைக்கும் அபராதம் விதிப்போம் அப்படின்ற சொல்கிறாங்க சரி இந்த அபராதத்தை எப்படி விதிக்கிறாங்க கேட்டிங்கனாக்கா ஒரு வண்டி வாங்குகிறோம் அந்த வண்டியில் அடிக்கடி பழுது ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் வண்டி வாங்கின கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் எப்படி ஃபைல் பண்ணலாம்னு கேட்டீங்கனாக்கா அதுக்கான ஒரு வெப்சைட் வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க அதில் போய்ட்டு கம்ப்ளைண்டை வாகன உரிமையாளர்கள் வந்து பதிவு செய்ய கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறப்போ அந்த மாடல் உண்டான அந்த கம்பெனிக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க உடனடியாக அந்த மாடலுக்கான வாகனத்தை வந்து திரும்ப பெற சொல்லி அறிவுறுத்தப்படுவாங்க அப்படி அறிவுறுத்தப்படுறப்போ அதுக்கான அபராதத்தை வந்து அந்த நிறுவனத்து மேலே திணிப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது பத்தாயிரத்துலேருந்து பத்து லட்சத்திலேருந்தும் ஒரு கோடி வரைக்கும் அபராதம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க சார் இதனால் யாருக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா வாகன உற்பத்தியாளர்களுக்கு மட்டும்தான் பாதிப்புக்கு ஏற்படுது ஸோ இது எது எதுலாம் பார்த்தீங்கனாக்கா சாதாரண டூ இருந்து ஆட்டோ ரிக்ஷா அது மாத்திரம் காரு பஸ்ஸு எல்லாத்துக்குமே லாரி எல்லாத்துக்குமே இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க இந்த புதிய ரூல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தது ஏழு வருஷத்துக்கு உண்டான வாகனங்களுக்கு இந்த மாதிரியான புதிய விதிகள் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற சொல்கிறாங்க பழைய வாகனங்களை ஏற்கனவே வந்து காலாவதியாகி அறிவிச்ச நிலையில் அந்த வாகனங்கள்லாம் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி புதிய பிளான்லையும் மத்திய அரசாங்கம் இறங்கிட்டு இருக்காங்க ஸோ அதோட முதற்கட்டம் தான் இந்த ஒரு புதிய விதிமுறைகள் ஸோ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதிய விதி விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இதனால் பெரிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா வாகன உற்பத்தியாளர்கள் மட்டும்தான் அதிக பாதிப்பு அடைவாங்கன்றது இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நீங்கள் யாராவது வண்டி வாங்குறீங்க உடனடியாக ரிப்பேர் ஆகுதுனாக்கா நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரி வண்டி வாங்கின உடனேயா ரிப்பேர் ஆகுது இது மேனுஃபேக்சரிங் டிபார்ட்டாக இருந்தாக்கா கம்பெனி வந்து நம்ம ஃபைல் பண்ணிணோடனே அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க இதுவே நம்ம பயன்படுத்துகிற நாட்களில் குறைந்தது ஒரு வருஷத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா சாலைகள் தான் இன்னமும் நம்ம நாட்டில் பெரும்பாலான ஊர்களில் சாலைகள் வந்து பள்ளமும் மேடுமாக தான் குண்டும் குடியுமா தான் இருந்துகிட்ருக்குது ஸோ இந்த மாதிரியான கரடு முரடான பாதையில் தான் இன்னமும் நம்ம வந்து வாகனத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வாகனங்கள் கரடுமுற பாதையில் ஓடுறப்போ கண்டிப்பாக வாகனங்கள் பகுதாக தான் செய்யும் ஸோ அரசாங்கம் இந்த புதிய விதியை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் கரெக்டான சாலைகள் நல்ல சரியான சாலைகள் இருக்கான்றதை உறுதிப்படுத்தணும் ரெண்டாவது மெயினாக இந்த ஒரு விதி வந்து எங்கே அமல்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா கவுர்மெண்ட் பயன்படுத்தக்கூடிய பஸ்ஸு அப்புறமா கவர்மெண்ட் ஆஃபீஸர் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இந்த ரெண்டுத்துக்குமே மெயினாக பயன்படுத்துனாங்கன்னா மக்கள் வந்து ரொம்பவும் பயன்பெறுவாங்க இன்னமும் நம்ம ஊரில் இந்த பழைய பஸ்ஸுகள் தான் அதிகமாக ஓடுது அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா சரியாக சீட் இருக்காது டயர் சரியாக இருக்காது கட்ட முன்னா கட்டமுடா நாய்ஸ் சவுண்டு வரும் பிரேக் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காலாவதியான வண்டிகள்லாம் இன்னமும் பயன்படுத்தி தான் இருக்காங்க ஸோ இந்த புதிய விதிமுறைகள் வந்துங்கன்னாக்கா ஸோ இது மூலிமா நம்மளுக்கு புதிய வாகனங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் ஒரு பக்கம் கொள்ள அடித்தாலும் ஒரு பக்கம் நல்லது செய்யறதுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராங்க ஸோ நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும் நல்லது நடக்குமான்றதை எதிர்பார்க்கலாம் இன்னைவி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புதிய விதிமுறைகள் வந்ததுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதான்றதை உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமலில் தெரியப்படுதுங்க ஸோ இந்த புதிய விதிமுறையினால் வாகன ஓட்டிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வாகன உரிமையாளர்களுக்கும் வாகன நிறு நிறுவனங்களுக்கும் பெரிய பாதிப்பு உண்டாக்கும்ன்றதை தெரிஞ்சிக்க முடியுது ஸோ மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம் அதுவரை இம்மனிதர் மதிப்பும் மனித உயிரை காப்பும்